உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஆச்சி, நல்லா இருக்கீங்களா? ஆச்சி, நல்லா இருக்காதா? இந்தாங்க தண்ணி. ஆச்சி, டீ போடட்டா? இல்லாத்தா, இந்த நேரத்துல வேண்டாம், நெஞ்ச கறிக்கும். செத்த நேரம் கழிச்சு மோர் கொடு. ஆத்தா, இங்கிருந்து இது வரைக்கும் வலி உசுறு போகுதாத்தா? கொஞ்சம் கூட ஊனவே முடியல, ஒரு குடத்தை கூட தூக்க முடியல, விண்ணு விண்ணுன்னு தெரிக்குது. அங்கதான், நரம்பு பிசைஞ்சிருக்குமோன்னு பார்த்தேன், அதெல்லாம் இல்ல. ஒரு பக்கமா கைய வச்சு உறங்கி இருக்க, அதான் வலி. நான் நீவி விடுதேன். சரியாதா. என்ன சொல்றா உன் மருமவ? முகத்துல ஒரு அருளே இல்லையே. என்னன்னு சொல்ல சொல்லுதாத்தா? வேண்டாத கல்யாணம், நொந்து போய் கிடக்கா. உனக்கு எல்லாம் தெரியாதா? என்னத்த சொல்ல, சிவபாலனை கட்ட வேண்டியவ இந்த பாண்டிப்பாய தாலி கட்டி கூட்டியாந்துட்டான். என்னத்த செய்யறதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் கலங்கி போய் நிக்கிதன் பெரியாத்தா. ஏதோ ஒரு தைரியத்துல நீ என் வீட்டுல தாண்டி இருக்கணும்னு இழுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஆனா இவளும் என் மவனும் ஆளுக்கு ஒரு பக்கமா முறைச்சுக்கிட்டு நிக்கிறாவ. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு நான் அழுதுகிட்டே நிக்கிதன் பெரியாத்தா. அதுக்காக இப்படியே விட்டுற முடியுமா? அறுத்து கட்டுறது இந்த ஊர்ல புதுசு இல்லாத்தா. ஆனா உன் வீட்டுல அது நடந்தது இல்லையே. உன் புருஷன் உன்னை படாத பாடுபடுத்தினான், நீ வாழலையா? அப்படிதான் வாழ்ந்தாகணும். ஏன் காலம் மாதிரியா இந்த காலம் இருக்கு சொல்லு? அது எப்படி முடியும் பெரியாதா? ஏண்டி, அதுக்காக ரெண்டு பேரையும் அத்து விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? இந்த ஆறு பாக்கியா? பா, வலிக்குதாத்தா? வலிச்சாதானே வேதனை சரியா போகும். வாழ்க்கையும் அந்த மாதிரி தான். என் புருஷன் கூட தான் என்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டினாரு, நான் வாழலையா? பேரம் பேத்தி மட்டும் எட்டு பேர் இருக்காக எனக்கு. வீட்டு மூத்தவளா லட்சணமா, இதுக ரெண்டுத்தையும் எப்படியாவது வாழ வச்சிருடி. அதுக பாட்டுக்கு குடும்பம் குழந்தை குட்டின்னு இருந்துட்டு போட்டோம். ஏதா எசுக்கி பாவம் இல்லையா? இதுல பாவம் புண்ணியம்னு என்ன இருக்கு? வந்துட்டா வாழணும்ல. இந்த ஆறு பாக்கியா, எசைக்கு ஒன்னும் ஒன்னும் தெரியாதவ இல்ல. தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த செந்தூர் முருகன் சரியாத்தா ரெண்டு பேருக்கும் முடிச்சு போட்டு வச்சிருக்காரு. அவன் கூட வாழ ஆரம்பிச்சான்னு வை எசைக்கியால முத்து பாண்டிய வழிக்கு கொண்டு வர முடியும்டி. அத நம்பு. ஏண்டி, உன் பொண்ணு கூட தான் சண்முகம் தாலி கட்டும் போது பிடிக்கலன்னு சொன்னான், ஆனா இப்போ சேர்ந்து வாழலிய. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போட்டோம் இவளும். என்னை நீ என்னதான் செய்ய சொல்லுத? அடுத்து அடுத்து ஆரம்பிக்க வேண்டிய வேலையை ஆரம்பி. ஏதாவது நல்ல நாளா பார்த்து அவிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் பண்ணி வையி. இளம் பிள்ளைங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஆயிட்டா எல்லாம் சரியா போகும். பெரியாத்தா, நீ என்ன சொல்லுத? எசுக்கு எப்படி இதுக்கு சம்மதிப்பா? ஆமா, பெரிய சம்மந்தம். நீ என்னடி இப்படி பேசுத? அவதான் முத்து பாண்டி பொண்டாட்டின்னு தலையில எழுதி வச்சிருக்கு. நேரத்தை போக்காம சட்டு புட்டுன்னு ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டுரு. இப்ப எப்படி இருக்கு? வலி சரியா போன மாதிரி இருக்காதா? வலிச்சாதான் வேதனை போகும். உன் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் அது பொருந்தும். அடுத்து ஆக வேண்டிய வேலைய பாரு, நான் போய் கைய கழுவிட்டு வரேன். இப்ப என்னத்துக்கு என்ன வர சொன்னு சொல்லு.
அம்மா, எசைக்கு இங்க காணும்? கூட மாட ஒத்தாச பண்ணிட்டு இப்பதான் குளிக்க போனான். அவ இல்லாதப்ப உங்ககிட்ட பேசணும்னு தான் உன்னைய வர சொன்னேன். என்ன விஷயம் சொல்லு? நம்ம வாசுதேவ நல்லூர் பெரியாத்தா இருக்காங்கல்ல? யாரு? கோசல பாட்டியா? பெரியாத்தா சொல்லிச்சு, கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா போதுமா, பிள்ளைங்களுக்கு ஆக வேண்டிய காரியத்தை எல்லாம் நாம செஞ்சு வைக்க வேண்டாமான்னு கேட்டுச்சு. பிள்ளைங்கன்னா யாரு? வேற யாரு? அந்த பாண்டி பயலும் எசக்கியும் தான். மா, எனக்கு புரியலம்மா. இந்த கல்யாணமே நீ முடிச்சு வச்சது இல்ல, இப்ப ஆக வேண்டிய காரியம்னு எதை சொல்லுது அந்த பாட்டி? சாந்தி முகூர்த்தத்தை தாண்டி அதுக்கு நீ என்ன சொன்ன? இப்ப நீ அதுக்கு என்ன செய்ய போற? நான் நம்ம ஜோசியர் கிட்ட போய் நல்ல நாளா பாத்துட்டு வந்துட்டேன் டி. இன்னைக்கே ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாரு. எப்படி பார்த்தாலும் நீதானே எனக்கு அடுத்து இந்த வீட்டுக்கு மூத்தவ. அதான் ஏற்பாடு பண்ணலாமான்னு கேட்க உன்னைய கூப்பிட்டேன். அறிவு இருக்காமா உனக்கு? நடந்தது கல்யாணமா? கட்டாய தாலி கட்டின சம்பவம். நீதான் எதையோ சொல்லி இசக்கி மண்டைய கழுவி இங்க கூட்டிட்டு வந்துட்டேனா? இந்த கல்யாணம் நடந்த லட்சணத்துக்கு சாந்தி முகூர்த்தம் வேற இப்ப முக்கியமா? ஏட்டி, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேணாமாட்டி. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஏமா, இந்த முத்துப்பாண்டி ரவுடித்தனம் பண்றான். எசக்கிய அடிச்சு உதச்சு அடக்கணும்னு சொல்லிட்டு தெரியறான். இந்த லட்சணத்துல நீ சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி என்ன சாதிக்க போற? வேற நான் என்னத்தடி செய்ய? மா, இங்க பாரு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னா முதல்ல உன்னோட மகன் நல்லவனா மாறணும். பொம்பளைய பொம்பளையா மதிச்சு பழகணும். இப்படி பொறுக்கி புருஷனா இருந்தா அவனை எந்த பொண்ணு ஏத்துக்குவா சொல்லு? எசக்கி ஏத்துக்குவாட்டி. நினைச்சுக்கிட்டே இரு. நீ பாட்டுக்கு சாந்தி முகூர்த்த ரூம்குள்ள அவளை அனுப்பிவிட்டா மறுநாள் காலையில ஒன்னு முத்துப்பாண்டி போனமா கிடப்பான், இல்ல எசக்கி போனமா கிடப்பான். உனக்கு அதுதான் வேணுமா? ஐயோ, என்னடி இப்படி சொல்லுத? மா, ஒரு பொண்ணுக்கு அவளுக்கு பிடிக்காதவன் தாலி கட்டினானா அது சாதாரண ஹாரஸ்மெண்ட் தான். ஆனா பிடிக்காத ஒருத்தன் அவ கூட சாந்தி முகூர்த்தம் பண்ணான், அதுக்கு பேரு பாலியல் வன்புணர்வு. கேஸ் கொடுத்தா நீயும் சேர்ந்துதான் உள்ள போவ. என்னடி நீ இப்படி சொல்லுத? கோசல பாட்டி அந்த காலத்து மனுஷி, பொம்பளைனா இப்படிதான் வாழணும்னு நம்புற மனுஷி. அது சொல்றதையெல்லாம் மனசுல எடுத்துக்கிட்டு நீ எதையாவது செஞ்சு வைக்காத. அப்புறம் உன் மேல கேஸ் கொடுக்கற மொத ஆள் நானாதான் இருக்க போறேன், ஜாக்கிரத. ஐயோ எட்டி, இப்ப நான் என்னடி செய்ய? நீ ஒன்னும் செய்ய வேணாம். ஒருவேளை எசக்கி மனசு மாறி சமாதானமாகி பாண்டியை ஏத்துக்கிட்டானா நடக்க வேண்டியது தானா நடக்கும். நீ பேசாம கொஞ்சம் இருந்தாலே போதும். கேட்டி, ஜோசியர் உனக்கு கூட சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நாள் பார்த்து நேரம் குறிச்சு கொடுத்திருக்காரு டி. உன்னோட சேர்த்து அந்த ஜோசிக்காரனையும் நாலு சாத்து சாத்துனா ரெண்டு பேரும் அடங்குவீங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.